வணக்கம். தமிழியல் ஆய்வுகள் வரலாறும் வளர்ச்சியும் நான் சுப்பிரமணியன். பகுதி 30. திருக்குறள் பற்றிய ஆய்வுகள் வரலாற்று பார்வை தொடர்ச்சி. இத்தொடரிலே கடந்த இரு கட்டுரைகளிலே திருக்குறள் தொடர்பாக நிகழ்ந்து வந்துள்ள ஆய்வுகள் பற்றி நோக்கி வருகிறோம். அவ்வகையில் முதலிலே அதன் மூலபாட நிலை பற்றிய பார்வைகளை நோக்கினோம். அடுத்து தமிழ் மரபிலே அவ்வாக்கம் பெற்று வந்த கவனிப்பு மற்றும் கணிப்பு ஆகியன பற்றி நோக்க தொடங்கினோம். அவ்வகையில் முதலில் திருவள்ளுவ மாலை என்ற பண்டைய தொகுப்பு நூலின் பார்வைகள் கவனத்துக்கு இட்டு வரப்பட்டன. அதனை அடுத்து திருக்குறளுக்கு எழுந்துள்ள பண்டைய உரைகள், புத்துரைகள், விளக்க நூல்கள் முதலானவற்றின் இயல்புகள் மற்றும் அவை அந்நூலை அணுகியுள்ள முறைமைகள் என்பன இங்கு நமது கவனத்துக்கு இட்டு வரப்பட உள்ளன. இவ்வகையில் இங்கு முதலில் கவனத்துக்கு இட்டு வரப்பட உள்ளவை அந்நூலின் பண்டைய உரைகள் ஆகும். திருக்குறளுக்கு தருமர், மணக்குளவர், தாமத்தர், நச்சர், பருதியார், பரிமேலழகர், திருமலையார், மல்லர், கவிப்பெருமாள், காளிங்கர் ஆகிய பண்டை தமிழ் அறிஞர் பதின்மர் உரை எழுதியுள்ளனர் என்பதான தகவலை முன்னரே நோக்கியுள்ளோம். இப்பதின்மரில் மணக்குடவர், பருதியார், பரிப்பெருமாள், காளிங்கர் மற்றும் பரிமேலழகர் ஆகிய ஐவரின் உரைகளே இன்று வரை அச்சில் வெளிவந்துள்ளன. ஏனையோரில் தருமர், தாமத்தர், நச்சர் ஆகியோர் கடவுள் வாழ்த்து என்ற முதலாம் அதிகாரத்தின் 5ஆம் மற்றும் 6ஆம் திருக்குறளுக்கு எழுதிய உரைகள் கிடைத்துள்ளன. திருக்குறள் சார்ந்த மேற்குறித்தவாறான உரை முயற்சிகள் தொடர்பான அடிப்படையான தகவல்களை ஆய்வு நோக்கில் அணுகும் முயற்சிகள் கடந்த நூற்றாண்டின் முற்பகுதியிலேயே அருமத் தொடங்கிவிட்டன. இவ்வகையில் மேற்படி உரைகள் அனைத்தையும் தொகுத்து நோக்கி மதிப்பிடும் வகையில் அமைந்ததாக எமக்கு கிடைத்துள்ள முக்கிய முதநூலாக திகழ்வது வித்வான் மு.வை. அரவிந்தன் MOL அவர்களின் ஆய்வு செயற்பாடாக 1968 வெளிவந்த உரையாசிரியர்கள் என்ற ஆக்கமாகும். தமிழகத்தின் சிதம்பரம் மணிவாசர் நூலகத்தால் வெளியிடப்பெற்ற மேற்படி நூலானது தமிழின் பண்டைய உரையாசிரியர்கள் அனைவரையும் தொகுத்து நோக்கும் ஆய்வு முயற்சி ஆகும். இந்நூலிலே 4ஆவது மற்றும் 5ஆவது இயல்களில் 271 முதல் 373 வரையான 100க்கும் மேற்பட்ட பக்கங்களிலே திருக்குறளின் பண்டைய உரையாசிரியர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளும் அவர்கள் திருக்குறளை அணுகிய முறைமை பற்றிய மதிப்பீடுகளும் பதிவாகி உள்ளன. அவ்வகையில் திருக்குறள் ஆய்விலே தனி கவனத்துக்குரியதான அந்நூலை மையப்படுத்திய சில பார்வைகளே இங்கு முன்வைக்கப்பட உள்ளன. திருக்குறளின் பண்டைய உரைகளின் இயல்புகள். மூவை அரவிந்தன் அவர்களின் உரையாசிரியர்கள் நூலை மையப்படுத்திய சில குறிப்புகள். மேற்படி நூலின் திருக்குறளின் பண்டைய உரையாசிரியர்கள் என்ற தலைப்பிலான 4ஆவது இயலிலே மேலே நாம் குறிப்பிட்டுள்ள தருமர், மணக்குடவர் முதலிய பதின்மர் தவிர வேறு சில பண்டைய அறிஞர்களும் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளனர் என்ற தகவலையும் மூவை அரவிந்தன் அவர்கள் பதிவு செய்துள்ளார். பேரறியப்படாத அவர்களின் உரைகளில் ஒன்று திருக்குறள் பழைய உரை என்ற தலைப்புடன் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் நூலிலேயத்தால் வெளியிடப்பட்டுள்ளது என்பதும், மற்றொரு உரை மேற்சுட்டிய பருதியார் என்பாரின் உரையை தழுவி எழுதப்பட்டதாகும் என்பதுமான தகவல்களை அவர் திருக்குறளின் பண்டைய உரையாசிரியர்களை பற்றிய பகுதியில் தந்துள்ளார். அதனை அடுத்து அவர் கவனத்துக்கு இட்டு வந்துள்ள விடயம் திருக்குறளின் மூல பாடத்தை அடையாளம் காட்டுவதில், குறிப்பாக அதிகார வைப்பு முறைகள் மற்றும் இயல் வைப்பு முறைகள் ஆகியவற்றில் மேற்படி பண்டைய உரையாசிரியர்களிடையே காணப்படும் வேறுபாடுகள் பற்றியதாகும். இவ்வகை மூல பாட நிலைசார் வேறுபாடுகள் பற்றி ஏற்கனவே கடந்த 28ஆவது கட்டுரையில் நாம் திருக்குறளின் மூல பாடம் தொடர்பான பார்வைகள் என்ற பகுதியில் நோக்கியுள்ளோம். எனவே அவை தொடர்பாக மூவை அரவிந்தன் அவர்களுடைய விளக்கங்கள் தவிர்க்கப்படுகின்றன. அவ்வகையில் அடுத்து மேற்படி பண்டைய உரைகாரர் பற்றி மூவை அரவிந்தன் அவர்கள் தந்துள்ள பொதுவான வரலாற்று குறிப்புகளும் மதிப்புகளுமே இங்கு கவனத்துக்கு இட்டு வரப்பட உள்ளன. திருக்குறளின் பண்டைய உரையாசிரியர்கள் என்ற வகையில் மூவை அரவிந்தன் அவர்களால் மேற்படி நூலில் நமது கவனத்துக்கு இட்டு வரப்பட்ட உள்ளவர்கள் பருதியார், காளிங்கர், மணக்குடவர், பரிப்பெருமாள் மற்றும் பரிமேலழகர் ஆகிய ஐவருமே ஆவர். இவர்களில் பருதியார் முதலில்
மேற்படி நால்வரையும் பற்றிய தகவல்களும் மதிப்பீடுகளும் நாலாவது இயலிலே சிற்சில பக்கங்களில் சுருக்கமாகவே பதிவாகியுள்ளன. பரிமேலழகரின் உரை பற்றிய பார்வையானது தனியான ஒரு இயலாக, ஐந்தாவது இயலாக அமைந்துள்ளது. 50 பக்கங்களுக்கு மேல் விரிந்து சென்றுள்ள இந்த ஐந்தாவது இயலிலே பரிமேலழகர் எழுதியனவாக அறியப்படும் திருமுருகாற்றுப்படை உரை மற்றும் பரிவாடல் உரை ஆகியன பற்றிய பார்வைகளும் இடம்பெற்று உள்ளன. அவற்றை தவித்து அவரின் திருக்குறள் உரை பற்றிய பார்வைகளே இங்கு நமது கவனத்துக்கு இட்டு வரப்பட உள்ளன. இவ்வகையில் முதலில் பரிதியார் முதலிய நால்வரின் உரைகள் பற்றிய மூவை அரவிந்தன் அவர்களின் பார்வைகளை நோக்கலாம். பரிதியாரின் உரை பற்றிய பார்வையில் மூவை அரவிந்தன் அவர்களால் முன்வைக்கப்படும் முக்கிய மதிப்பீடு அவருடைய உரையே பழைய உரைகளில் மிக எளிமையை வாய்ந்தது என்பதா. பேச்சு நடையில் அமைந்ததும் உலக வழக்கு சொற்களை மீதியாக கொண்டுள்ளதுமான பரிதியாரின் உரை அமைந்துள்ளது என்கிறார் அவர். இத்தொடர்பில் அவர் முன்வைக்கும் முக்கிய மதிப்பீடு அவ்வுரையின் பல பகுதிகள் சொற்பொழிவாற்றியதை எழுதி வைத்தது போன்று அமைந்தவை என்பதாகும். மேலும் இவ்வுரையின் சில பகுதிகள் குறளை விட சுருக்கமாகவும் குறட்பொருளுடனும் பொருந்தாத வகையிலும் கூட அமைந்துள்ளன என்பதான தனது அவதானிப்பையும் மூவை அரவிந்தன் அவர்கள் பதிவு செய்துள்ளார். இத்தொடர்பில் மேலும் அவர் குறிப்பிடுகையில், இவரது உரையில் பாலின் தொடக்கத்தில் விளக்க உரையோ இயல் பிரிப்பு பற்றிய ஆராய்ச்சியோ இல்லை. ஒரே அதிகாரத்துக்குள் குறட்பாக்களை பொருள் நோக்கி பிரித்து அமைத்தல் ஆகிய முறைகள் இல்லை என்கிறார். ஏனைய உரையாசிரியர்கள் இவ்வாறான நூலமைப்புகள் தொடர்பான விடயங்களை பற்றிய ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தியுள்ளனர் என்பதை கருத்தில் கொண்டு நோக்கும் போது பரிதியாரின் இவ்வுரையே திருக்குறளின் உரைகளில் மிகவும் முற்பட்டதோ என கருத இடமுள்ளது என்பதான தமது ஊகத்தையும் கூட மூவை அரவிந்தன் அவர்கள் பதிவு செய்துள்ளார். மேலும் சமய நிலையில் இவர் சைவர் என்பதை உறுதி செய்யக்கூடிய சான்றுகள் உரையில் உள என்ற குறிப்பும் இவரால் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. காலிங்கரின் உரை பற்றிய பார்வையிலே மூவை அரவிந்தன் அவர்கள் அவதானித்துள்ள முக்கிய விடயம், அவ்வுரையானது இலக்கண வரம்பறிந்த செறிவான நடையில் அமைந்த உரையாக்கம் என்பதாகும். அதாவது இவ்வுரையாக்கத்தை அவர் திட்பமும் செறிவும் சுருக்கமும் வாய்ந்ததாக கணித்துள்ளார். அத்துடன் குறள்களில் இடம்பெற்று பெறும் அரிய சொற்களுக்கு பொருள் கூறுவதான அகராதி பண்பும் இவ்வுரையில் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பிலான அவருடைய அவதானிப்பு வருமாறு. குறளுக்கு உரை எழுதிய பின் குறளில் இடம்பெற்றுள்ள அரிய சொல்லுக்கு பொருள் எழுதுகின்றார். மிகுதியாக விளக்கம் இல்லாமல் இரண்டொரு சொல்லுக்கு மட்டும் அகராதி போல பொருள் உரைக்கிறார். அவற்றுள் சிலவற்றை கீழே பார்ப்போம். அண்மை என்பது அல்லாமை என்றாயிற்று. சீர்மை என்பது ஒழுக்கம். சிறப்பு என்பது ஆக்கம். நீர்மை என்பது தன்னடி. இவ்வாறாக தொடரும் இக்கூற்றிலே காலிங்கல் உரையின் பல அதிகார பண்புக்கான சான்றுகள் பல மூவை அரவிந்தன் அவர்களால் எடுத்து காட்டப்பட்டு உள்ளன. காலிங்கரின் உரை பகுதிகளில் சைன அதாவது சமண சமய கருத்துக்கள் காணப்படுவதால் அவரை சைன மதத்தினர் என்றே மூவை அரவிந்தன் அவர்கள் கணித்துள்ளார். மணக்குடவரின் உரை பற்றிய குறிப்பிலே மூவை அரவிந்தன் அவர்கள் முதலில் முன்வைக்கும் செய்தி இவ்வுரையே பரிமேலழகர் உரைக்கு அடுத்ததாக அச்சேறி மக்களிடம் செல்வாக்கு பெற்றது என்பதாகும். மேலும் பரிமேலழகருடைய ஒப்புக்கொள்ள மறுப்பவர்கள் பலரது கவனத்தையும் கவர்ந்த உரையாக இவ்வுரையே திகழ்ந்து வருகிறது என்பதான அவதானிப்பையும் கூட அவர் முன்வைத்துள்ளார். இவ்வுரையின் பண்பு பற்றிய அவருடைய மற்றொரு முக்கிய அவதானிப்பும் இங்கு நமது கவனத்துக்குரியதாகிறது. அது வருமாறு, மணக்குடவருடைய உரை தெள்ளிய தமிழில் எளிய நடையில் அமைந்துள்ளது. பொழிப்புரையும் சில இடங்களில் விளக்கமும் உள்ளன. தமிழ் பண்பாடு தழுவி எழுதப்பட்ட தெளிந்த உரை என்று இவரது உரையை போற்றுவர். பிற உரையாசிரியர்களைப் போல வடநூற்கருத்தை தமது உரையில் பூத்துவதில்லை. புதிய பாடல்களை கொண்டு சொற்களை பிரிக்கும் முறைமையில் புதுமை கையாண்டு சிறப்பாக உரையை எழுதி செல்வது இவரது பண்பாகும். இவ்வாறு மணக்குடவருடைய உரை பண்பு பற்றி மதிப்பிட்டுள்ள மூவை அரவிந்தன் அவர்கள் அவரை கற்றறிந்தடங்கிய ஒரு அறிஞராக காண்கிறார். மேலும் இவரே திருக்குறளின் உரையாசிரியர்களில் காலத்தால் முற்பட்டவர் என்பதாக நிலவி வரும் கருத்தொன்றையும் குறிப்பிடுகிறார். ஆயினும் இக்கருத்துடன் அவர் உடன்படவில்லை. பிற உரையாசிரியர்கள் மேற்கொண்ட பாடங்களையும் உரைகளையும் கூட மணக்குடவர் எடுத்தாண்டுள்ளார் என்பதால் இவர்
இவருக்கு முன்பும் உரையாசிரியர்கள் சிலர் இருந்திருக்க வேண்டும் என்பதே மூவை அரவிந்தன் அவர்களின் கருத்தாகும். மூவை அரவிந்தன் அவர்கள் மேற்குறித்த பரிதியார் மற்றும் கலிங்கர் ஆகியோரின் சமய பின்புலங்களை வெளிப்படையாக சுட்டியதைப் போல் மணக்குடவரின் சமய பின்புலம் பற்றி வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. பதிலாக மணக்குடவரின் சமய சார்பான கருத்துக்கள் எனத்தக்க சில உரை சான்றுகளை மட்டுமே முன்வைப்பதோடு விலகிக் கொள்கிறார். அவ்வாறு அவர் தன் உரை சான்றுகள் மணக்குடவரை சைவ சமய பின்புலம் கொண்டவராகவே ஊகிக்க வைக்கின்றன. மணக்குடவர் பற்றிய அரவிந்தனர்களின் பார்வை தொடர்பான இக்குறிப்பிலே அடுத்து குறிப்பிடப்பட வேண்டியது, தொல்காப்பியத்தின் உரையாசர்களின் முதலாம் அவராக அறியப்படும் இளம் பூரணரும் திருக்குறள் உரைகாரர் ஒருவரான மணக்குடவரும் ஒருவரே என்பதாக நிலைவரும் கருத்தினை பற்றியதாகும். இவ்வாறு இருவரும் ஒருவரே என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் ஆய்வறிஞர் டி வி சதாசிவம் பண்டாரத்தார் ஆவார். அவரின் இலக்கிய ஆராய்ச்சிகளும் கல்வெட்டுகளும் என்ற நூலிலே பதிவாகியுள்ள இக்கருத்தை மூவை அரவிந்தன் அவர்கள் தமது உரையாசிரியர்கள் என்ற இந்நூலில் இளம்பூரணர் பற்றிய எடுத்துரைப்பு பகுதியில் பதிவு செய்துள்ளதோடு அக்கருத்துடன் உடன்படுகின்றமையையும் உணர்த்தியுள்ளார். இவ்வாறாக இளம்பூரணரும் மணக்குடவரும் ஒருவரே என்பதான ஊகமானது மேலும் விரிவான தளத்தில் நோக்கப்பட வேண்டியதொன்று என்பதால் இங்கு அதன் விவரிப்பு தவிர்க்கப்படுகின்றது. அடுத்து நமது கவனத்துக்கு வருவது பரிப்பெருமானின் உரையாகும். இவ்வுரை பெரிதும் மணக்குடவரின் உரையை அடியொற்றி செல்வதாகும். தேவையான இடங்களில் மட்டும் பரிபெருமாள் விளக்கங்களை எழுதி சேர்த்துள்ளார். இவ்வாறாகன இவ்வுரை பற்றி மூவை அரவிந்தன் அவர்கள் முன்வைத்துள்ள அவதானிப்பின் முக்கிய பகுதியொன்று வருமாறு. எழுத்திற்கு எழுத்து, சொல்லுக்கு சொல், அப்படியே மணக்குடவர் உரையை யாதொரு மாறுதலும் இன்றி பல இடங்களில் எடுத்து சேர்த்து கொண்ட இடங்களும் உண்டு. நன்னூலுக்கு சிவஞான முனிவர் சங்கர நமசிவாயர் உரையை திருத்தி விளக்கங்கள் சேர்த்து அமைத்தது போல பரிப்பெருமாள் மணக்குடவர் உரையை திருத்தி அமைத்துள்ளார். பாலின் தொடக்கத்தில் கூறும் விளக்கம், இயல் பிரிப்பு பற்றி ஆராய்ச்சி, அதிகாரத்தின் முன்னுரை, குரல் வைப்பு முறை ஆகிய எல்லாவற்றிலும் பரிப்பெருமாள் மணக்குடவரை பின்பற்றியுள்ளார். இவ்வாறு மணக்குடவரை அடியொற்றி உரை குறி செல்லும் பரிப்பெருமாள் மிகச்சில இடங்களில் மணக்குடவரிலிருந்து வேறுபட்டுள்ளார் என்பதை இங்கு அரவிந்தன் அவர்கள் அவதானித்து எடுத்து காட்டியுள்ளார். பரிப்பெருமாளுடைய சமய பின்புலம் தொடர்பான குறிப்புகள் எவையும் மூவை அரவிந்தன் அவர்களால் பதிவு செய்யப்படவில்லை. அடுத்து பரிமளன் உரை பற்றிய மூவை அரவிந்தன் அவர்களின் பார்வை நமது கவனத்துக்கு வருகிறது. இப்பார்வையிலே மூவை அரவிந்தன் அவர்கள் முதலில் பரிமளர்கள் பற்றிய பொதுவான அறிமுக செய்திகள், அவர் வாழ்ந்த இடம், காலம் மற்றும் சமய பின்புலம் என்பன சார்ந்த ஆய்வு தகவல்களை பதிவு செய்துள்ளார். அவற்றை அடுத்து அவருடைய உரை பண்புகள் தொடர்பான தமது அவதானிப்புகளை அரவிந்தன் அவர்கள் பதிவு செய்துள்ளார். பரிமளர்கள் தொடர்பான அறிமுக செய்திகள் என்ற வகையில் முதலில் அவருடைய பெயர் வழங்கும் முறை குறிப்பிடப்படுகிறது. பரிமளர் பரிமேலழகியன், பரிமேலழகரையன் ஆகிய பெயர்களாலும் வழங்கும் மரபு நிலவி வந்துள்ளது. தமிழ் உரையாசிரியர்கள் ஒருவரான சிவஞான முனிவர் இவரை பரிமேலழகியர் என்றே குறிப்பிடுவர். இவ்விவரங்களை அடுத்து பரிமேலழகர் பாண்டிய நாட்டில் குறிப்பாக மதுரை மற்றும் திருநெல்வேலி சூழல்கள் சார்ந்தவராகலாம் என்பதும், அவருடைய காலம் கிறிஸ்துக்கு பின் 13 நூற்றாண்டின் பிற்பகுதி ஆகலாம் என்பதும், சமய நிலையில் வைணவம் சார்ந்தவர் என்பதுமான குறிப்புகள் மூவை அரவிந்தனர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்து அமைந்ததான உரைப்பண்புகள் பற்றிய பார்வையிலே முதலில் நமது கவனத்துக்கு இட்டுக்கு வருவது, பரிமேலழகர் தமக்கு முற்பட்ட பலருடைய, அதாவது பரிப்பெருமாள், காலிங்கர், மணக்குடவர், பரிப்பெருமாள் உள்ளிட்ட 9 உரைகளையும் கற்பதற்கும் அதனால் தமது உரையை மேம்படுத்திக் கொள்வதற்குமான வாய்ப்புகளை பெற்றிருந்தவர் என்பதாகும். இத்தொடர்பிலே மூவை அரவிந்தன் அவர்கள் முன்வைத்துள்ள ஒப்பியல் சார் அவதானிப்பொன்று இங்கு பதிவு பெற வேண்டிய முக்கியத்துவம் அடையே ஆகிறது. பரிமளருக்கு முற்பட்ட உரையாசிரியர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு சிறப்பியல்பு காணப்படுகின்றது. பாலின் தொடக்கத்தில் எழுதும் விரிவுரை, இயல் பற்றிய ஆராய்ச்சி உரை, அதிகாரம் தோறும் எழுதும் முன்னுரை, அதிகார வைப்பு முறை பற்றிய விளக்கம், அதிகாரத்திற்குள் குரட்பாக்களை பொருள் தொடர்போடு தொகுத்து நோக்குதல் ஆகியவற்றை பரிமளழகர் தமக்கு முற்பட்ட உரியாசிரியர்களிடமிருந்து பெற்றார். மணக்குடவர் ஓர் அதிகாரத்துக்குள்
குறட்பாக்களை பொருள் தொடர்போடு தொகுத்து நோக்குகின்றார். பரிமேலழகர் இம்முறையை மேற்கொண்டு புது விளக்கம் சில காணுகிறார். காலிங்கர் அதிகாரந்தோறும் 10வது குறளின் இறுதியில் வரும் அதிகாரத்துக்கு தோற்றுபாய் கூறுகிறார். பரிமேலழகர் இம்முறையை சிறிது மாற்றி அதிகாரத்தின் தொடக்கத்தில் முறை வைப்பு பற்றிய ஆராய்ச்சியை நிகழ்த்துகிறார். இவ்வாறே ஒவ்வொரு உரையிலும் காணப்படும் நல்லனவற்றை எல்லாம் மேற்கொள்கிறார். பரிமேலழகர் தமக்கு முற்பட்டவர்களுடைய உரை பண்புகளை பேணிக்கொண்ட முறைமை தொடர்பாக மேய்ச்சுட்டியவாறு தொகுநிலை விளக்கம் தந்துள்ள மூவை அரவிந்தன் அவர்கள் அவர் கையாண்ட மொழி நடை பற்றியும் ஒரு முக்கிய ஒப்பீட்டு குறிப்பையும் பதிவு செய்துள்ளார். காலிங்கர் கையாண்ட தனித்தமிழ் நடையையே பரிமேலழகரும் மேற்கொண்டுள்ளார் என்பதே அந்த ஒப்பீட்டு குறிப்பாகும். இவ்வாறான தொடக்கநிலை குறிப்புகளை தொடர்ந்து பரிமேலழகரின் உரையின் சிறப்பியல்புகள் என்ற வகையில் பெருமேலழகரின் புலமை திறன்களை மையப்படுத்திய பல்வேறு செய்திகள் இங்கு விரிவாகவே எடுத்துரைக்கப்பட உள்ளன. குறிப்பாக அவருடைய உலகியல் அறிவு, பல்கலை புலமை, இலக்கண புலமை முதலிய அம்சங்களை மையப்படுத்தினவாக இவ்விளக்கங்கள் விரிந்து செல்கின்றன. பெருமேலழகரின் உரையால் குறட்பாக்களில் சில பெற்றுள்ள புது விளக்கங்களும் இப்பகுதியில் எடுத்து காட்டப்பட்டு உள்ளன. மேலும் பரிமேலழகர் உரையானது அவருக்கு பிற்பட்ட தமிழ் கல்வியாளர் மத்தியில் செலுத்தி நின்ற செல்வாக்கும் இங்கு எடுத்து உரைக்கப்பட்டுள்ளது. பரிமேலழகரின் உரை பண்புகள் பற்றிய விளக்க பகுதியிலே அவ்வுரையின் சிறப்பியல்கள் பற்றிய விளக்கங்கள் மட்டுமல்லாமல் அவ்வுரை மீது எழுந்துள்ள விமர்சனங்கள் பற்றிய தகவல்களும் கூட பதிவாகியுள்ளன. பரிமேலழகரின் உரையுடனான திருக்குறள் நூல்வடிவம் எய்திய கால பகுதியில் அவ்வுரையின் சிறப்புகள் தமிழ் கல்வியாளர் மத்தியில் பலராலும் பாராட்டி வரவேற்கப்பட்டன என்பது நாம் அறிந்த பொதுவான செய்தி. அதேவேளை அவ்வுரையின் குறைபாடுகள் எனப்படும் பல அம்சங்களை சுட்டுவதான விமர்சன பார்வைகளும் அக்கால பகுதியிலிருந்து உருவாகி வந்துள்ளன என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்த தகவல்கள் இவை. இவ்வாறான விமர்சன பார்வைகளில் ஒரு வகையின உரை தொடர்கள் சிலவற்றின் பாடபேதங்கள் தொடர்பானவை ஆகும். அதாவது பதிப்புகளுக்கு பயன்பட்ட பல்வேறு ஈட்டு பிரதிகளில் இடம்பெற்றுள்ள பாடங்களில் காணப்படும் வேறுபாடுகளை மையப்படுத்திய விமர்சனங்களாக இவை அமைந்துள்ளன. குறிப்பாக பதிப்புகள் சிலவற்றில் பரிமேலழகரின் உரை தொடர்கள் சில வேறுபட்டுள்ளமை எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. இவ்வாறானவை திருத்தமும் பொருத்தமும் என்ற துணை தலைப்பில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. இன்னொரு வகையான விமர்சன பார்வைகள் மறுப்பும் எதிர்ப்பும் என்ற வகையில் அமைவன. இவ்வாறான பார்வைகள் கொண்டோரை மூவை அரவிந்தன் அவர்கள் இருவகையினராக காண்கிறார். ஒரு வகையினர் பரிமேலழகர் உரை திருவள்ளுவரின் உள்ள கருத்தை பல இடங்களில் விளக்காமல் போகின்றது என்ற கருத்தினர். இன்னொரு வகையினர் பரிமேலழகர் வடமொழி கருத்தை தமிழ் நூலாகிய திருக்குறளில் வலிந்து புகுத்தி விட்டார் என்ற கருத்தினர் ஆவர். இவ்வாறான விமர்சனங்கள் பற்றிய குறிப்புகளின் தொடர்ச்சியாக மூவை அரவிந்தன் அவர்கள் தமது நோக்கிலே பரிமேலழகர் உரையில் வலிந்து பொருள் காணும் முயற்சிகளாக அமைந்தவை பொருந்தா உரைகள், ஐயப்பாடுகள் தோற்றுவிப்பன என்ற வகையில்களிலான சிலவற்றை சுட்டுவதோடு பரிமேலழகர் உரை பற்றிய பார்வையின் முக்கிய பகுதியை நிறைவுக்கிட்டு வருகிறார். திருக்குறள் ஆய்வுகள் தொடர்பான பார்வையிலே மேய்ச்சுட்டிய பண்டைய உரைகள் பற்றிய பார்வையை அடுத்து பிற்கால உரைகள், புத்துரைகள் முதலியன சார்ந்த ஆய்வு பார்வைகள் நமது கவனத்துக்கு பெற உள்ளன. பிற்கால உரைகள், புத்துரைகள் முதலியன சார்ந்த பார்வைகள். இத்தொடரின் முன்னைய 28 கட்டுரையிலே திருக்குறளின் ஆய்வு தரவுகள் என்ற வகையிலே, முதலாவது கட்ட ஆய்வு தரவுகள் என்ற வகையிலே திருவள்ளுவ மாலை மற்றும் பண்டைய உரைகள் ஆகியவற்றை அடுத்து இரண்டாவது காலகட்ட நிலைசார் ஆய்வு தரவுகள் என்ற வகையில் முதலில் புத்துரை மரபு குறிப்பிடப்பட்டது. களத்தூர் வேதகிரி முதலியார் என்பர் 1750 வெளியிட்ட திருக்குறள் மூலமும் உரையும் என்ற ஆக்கமே புத்துரை மரபின் முன்னோடி என்பதும் அங்கு நோக்கப்பட்டது. அண்மையில் கிடைத்த புதிய தகவல் ஒன்றானது மேற்படி புத்துரை மரபுக்கு முற்பட்டதான உரையொன்று கிடைத்துள்ளமையை நமது கவனத்துக்கு இட்டு வருகிறது. இத்தாலியரும் தமிழகத்திலே 18 நூற்றாண்டில் வாழ்ந்து சமயப்பணியும் தமிழ் பணியும் புரிந்தவருமான தவிர்த்திரு வீரமாமுனிவர்
கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்சி 1680 தொடக்கம் 1747 ஆண்டவர் அவர்கள் எழுதியனவாக அறியப்படும் திருக்குறள் உரை பற்றிய தகவலே அது. தேம்பாவணி, தொன்னூல் விளக்கம், சதுரகராதி முதலிய ஆக்கங்களை தந்தவரான வீரமாமுனிவர் திருக்குறளை இலத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவரும் ஆவர். அவர் திருக்குறளுக்கு உரையும் எழுதியுள்ளார் என்பது மேலே நாம் நோக்கிய மூவை அரவிந்தன் அவர்களின் உரையாசிரியர்கள் என்ற நூலிலே ஒரு தகவல் குறிப்பாக மட்டும் இடம்பெற்ற செய்தியா. வீரமாமுனிவரின் மேற்படி திருக்குறள் உரையை திருக்குறள் வீரமாமுனிவர் உரை என்ற தலைப்புடன் ஒரு நூலாக பதிப்புக்கும் முயற்சியை மேற்கொண்டவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ தமிழக்கியத்துறையின் தலைவராக திகழ்ந்த பேராசிரியர் டாக்டர் சு இன்னாசி அவர்கள் ஆவர். மேற்படியின் துறை சார்ந்து 1985 வெளிவந்த இந்நூலாக்கம் பற்றிய விரிவான தகவல்களை அறியும் வாய்ப்பு பேராசிரியர் டாக்டர் அரங்கராமலிங்கம் அவர்களின் பெருமுயற்சியின் பேராக அண்மையில் மே 2020 ஏறத்தாழ 5000 பக்கங்களில் 10 தொகுதிகளாக வெளிவந்துள்ள திருக்குறள் களஞ்சியம் என்ற பெருநூல் மூலமாக கிட்டியுள்ளது. இப்பெரும் தொகுப்பை வெளியிட்டவரான பேராசிரியர் டாக்டர் அரங்கராமலிங்கம் அவர்கள் கடந்த ஆண்டு தமிழ் நாகரிகமும் தமிழ் மொழி வரலாறும் என்ற தலைப்பில் 10 தொகுதிகள் கொண்டதும் ஆய்வு களஞ்சியம் என்ற வகை சார்ந்ததுமான பெருநூலாக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் என்பதையும் அத்தொடர்ச்சியாகவே திருக்குறள் களஞ்சியம் என்ற பெருந்தொகுப்பு இந்த ஆண்டு வெளிவந்துள்ளது என்பதையும் இவை இரண்டும் அவரின் வாழ்நாள் சாதனைகள் என்ற கணிப்புக்குரியனவாகும் என்பதையும் இங்கு ஒரு தகவலாக பதிவு செய்கிறேன். மேற்படி திருக்குறள் களஞ்சியம் என்ற பெருந்தொகுப்பிலே முதலாவதாக இடம்பெற்ற பதிவு மேற்படி பேராசிரியர் சு இன்னாசி அவர்களின் பதிப்பில் வெளிவந்த திருக்குறள் வீரமாமுனிவர் உரை என்ற நூலின் ஒரு பகுதியே ஆகும். அந்நூலின் முன்னுரை, பதிப்புரை மற்றும் நூலின் முதல் 29 பக்கங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இப்பகுதி அமைந்துள்ளது. மேற்படி முன்னுரை பகுதியிலே பேராசிரியர் இன்னாசி அவர்கள் வீரமாமுனிவர் திருக்குறள் மீது கொண்டிருந்த ஈடுபாடு பற்றி எடுத்துரைக்கிறார். அதனைத் தொடர்ந்து நூலாக்கம் தொடர்பான ஆய்வு குறிப்புகள் பதிவாகியுள்ளன. வீரமாமுனிவர் திருக்குறள் மீது கொண்டிருந்த ஈடுபாடு என்ற வகையில் பேராசிரியர் இன்னாசி அவர்கள் முதல் குறிப்பிடுவது திருக்குறளின் சிறப்பினை முதன் முதலில் உலகிற்கு அறிவித்த பெருமை கிறிஸ்தவரையே சாரும் என்பதாகும். அதற்கான சான்றாக அவர் சுட்டுவது திருக்குறளுக்கு வீரமாமுனிவர் இயற்றிய இலத்தீன் மொழிபெயர்ப்பையே ஆகும். அதனையே திருக்குறளுக்கு மேனாட்டு மொழிகளில் திகழ்ந்த முதலாவது மொழிபெயர்ப்பாக அவர் காண்கிறார். மேலும் வீரமாமுனிவர் அவர்கள் இயன்ற விடமெல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டி வந்துள்ளார் என்பதோடு வீரமாமுனிவரின் முக்கிய ஆக்கங்களில் ஒன்றான தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலிலே மட்டும் 40 மேற்பட்ட இடங்களில் அவர் குறள்களை மேற்கோள்களாக எடுத்தாண்டு உள்ளார் என்பதுமான அவதானிப்பையும் பேராசிரியர் இன்னாசி அவர்கள் இம்முன்னுரை பகுதியிலே பதிவு செய்துள்ளார். அடுத்து மேற்படி முன்னுரை குறிப்பிலே பேராசிரியர் இன்னாசி அவர்கள் நமது கவனத்துக்கு இட்டு வந்துள்ள முக்கிய செய்தி திருக்குறள் தொடர்பிலான வீரமாமுனிவரின் உரையாக்கச் செயற்பாடுகள் என்ற வகையில் சென்னை பல்கலைக்கழக கீழே திசைச்சுவடி நூலாக்கத்தில் 20 சுவடிகள் கிடைத்துள்ளன என்பதாகும். இவை முறையே D160 மற்றும் D161 என்ற இலக்கணம் விடப்பட்டவை ஆகும். இரு சுவடிகளும் வீரமாமுனிவருடைய முயற்சிகளாக அமைந்தவையே ஆயினும் உள்ளடக்க நிலைகளில் அவை வேறுபட்டவை என்பதை பேராசிரியர்கள் அறிய தருகிறார். இவற்றுள் D161 என்ற இலக்கமிடப்பட்ட சுவடியானது திருக்குறளின் 200 பாக்களையும் அவற்றுக்கான பரிமாளர் உரைகளையும் கொண்ட தொகுப்பாக அமைந்ததாகும். இத்தொகுப்புக்கு வீரமாமுனிவர் தொகுப்பாசிரியராக மட்டுமே செயற்பட்டுள்ளார். D160 என இலக்கமிடப்பட்ட சுவடியானது 208 குறட்பாக்களையும் அவற்றுக்கு வீரமாமுனிவரே எழுதிய உரைகளையும் கொண்டதாகும். அவ்வகையில் இச்சுவடியின் உரை ஆசிரியரும் தொகுப்பாளரும் வீரமாமுனிவரே ஆவார். இந்த D160 இலக்க சுவடியே பேராசிரியர் இன்னாசி அவர்களால் திருக்குறளில் வீரமாமுனிவர் உரை என்ற பெயருடன் 1985 பதிப்பிக்கப்பட்டதாகும். அவரின் மேற்படி முன்னுரை மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் முக்கிய செய்திகள் இவை. மேற்படி குறப்பாக்களுக்கு வீரமாமுனிவர் எழுதிய உரையானது அவரது கால தமிழ்ச்சூழலின் பேச்சு வழக்கு நடையில் அமைந்ததாகும்.
ஒவ்வொரு குறளுக்குமான பொருளை அவர் முதலில் சுருக்கமாக கூறுகிறார். அதனை அடுத்து அதற்கு விளக்கம் தருவதோடு சொற்பொருட்குறிப்புகளையும் முன்வைக்கிறார். இதுவே அவருடைய உரை பண்பாகும். சான்றாக அவருடைய உரை பகுதி ஒன்றின் ஒரு பகுதி வருமாறு. இது கற்றதனாய பயனென்கொள் என்ற குறளுக்கு தரப்பட்டுள்ள விளக்கமாகும். ஒருவன் எத்தனை சாத்திரியாயிருந்தாலும் ஒரு மயக்கமும் மற்ற தெளிவான அறிவுள்ள கடவுளை வணங்காதே, போனால் அவருடைய உதவியாகாதபடியினால் தான் படித்த சாத்திரங்களுக்கு உண்டான மயக்கங்கள் ஒரு காலம் தெளிய மாட்டாது, தெளியாதே போதே மோட்சத்தை அடைய மாட்டாமல் நிற்பாக்கியவனாய் போவான் என்கிறதினால் கடவுள் சுத்தமான பொய்யத்த அறிவுடைத்த தெந்த லட்சணத்தை தோத்திரமாக சொன்னது அன்றியே அவரை வணங்குதற்கு இரண்டாம் நியாயம் காண்பித்தவாறு என அமைந்த உரப்பகுதியில் இலக்கண நோக்கில் பிழல்கள் கொண்டமைந்ததானது இவரை பகுதியானது வீணவா முனிவர் காலத்து அதாவது 18th century பொதுமக்கள் வழக்கில் இருந்த மொழிநடை என்பதை உய்த்துணர முடிகிறது. இலக்கண பிழையற்ற தமிழ், உரைநடையிலே வேத விளக்கம், வேதியருளுக்கம் முதலிய நூல்களை எழுதிய வீரமா முனிவர் குறளுக்கு இவ்வாறான பிழைகள் கொண்டதான பேச்சு நடையை பயன்படுத்தியதேன் என்பது பொதுவாகவே எழக்கூடிய வினாவாகும். இதற்கு பதிப்பாசிரியரான பேராசிரியர் இன்னாசி அவர்கள் தரும் விடை, வீரமா முனிவர் தமது கால பகுதியின் பாமருக்கான புரிதலின் பொருட்டே இம்மொழி நடையை கையாண்டிருப்பார் என்பதாகும். இவ்வுகத்துக்கு ஒரு சான்றாக அவர் வீமான் முனிவரின் இன்னொரு உரைநடையாக்கமும் பேச்சு வழக்கு மொழி நடையில் அமைந்ததுமான பரமார்த்த குரு கதையை அவர் குறிப்பிடுகிறார். பரமார்த்த குரு கதையில் பயன்படுத்தப்பட்டுள்ள கொடுந்தமிழ் நடையையே திருக்குறள் தொகுப்பிலும் வீமான் முனிவர் பயன்படுத்தியுள்ளார். பாமரருக்கு திருக்குறள் கருத்துக்களை புறப்படுத்த வேண்டும் என்னும் தலையாய நோக்கமே வீமான் முனிவரை இத்தொகுப்புக்கு உரைக்கும் தூண்டியிருத்தல் வேண்டும். மேற்படி நூல் பக்கம் 231. திருக்குறள் சார்ந்த பிற்கால உயர் உரை முயற்சிகளில் ஒன்று என்ற வகையில் வீரமாமுனிவரின் திருக்குறள் வீரமாமுனிவர் உரை என்ற ஆக்கம் பற்றி இதுவரை நோக்கினோம். புதிதாக அண்மையில் கவனத்துக்கு வந்த ஆக்கம் என்ற வகையில் இந்நூல் பற்றி சற்று விரிவாகவே குறிப்பிட வேண்டியதாயிற்று. அடுத்து திருக்குறளுக்கு எழுந்த புத்துரை ஆக்கங்கள் மற்றும் அவ்வாக்கமானது பேணப்பட்டு வந்துள்ள முறைமைகள் ஆகியன தொடர்பான சில முக்கிய ஆய்வு பார்வைகள் இங்கு கவனத்துக்கு வருகின்றன. திருக்குறளுக்கு புத்துரைகள் எழுதி பேணிக்கொள்ளும் மரபு 19th century நடுப்பகுதியிலிருந்து தொடங்குகிறது என்பதும் இன்று வரை அது தொடர்கிறது என்பதும் முன்னரே 28th century நோக்கப்பட்டன. பெருந்தொகையாக வெளிவந்தனவும் வெளிவந்து கொண்டிருப்பவையுமான மேற்படி துத்துரைகள் மற்றும் விளக்க நூல்கள் தொடர்பாக மேலும் விரிவாக எடுத்துரைப்பது இங்கு சாத்தியமில்லை என்பது வெளிப்படை. அவ்வகையில் அவ்வாறான எழுத்து முயற்சிகளுக்கு பின்புறமாக அமைந்துள்ள உணர்வோட்டங்கள் பற்றிய ஆய்வு நிலை சார அவதானிப்புகள் சிலவற்றை மட்டுமே இங்கு சுட்ட முயல்கிறேன். மேற்சுட்டியவான திருக்குறள் பேணப்பட்டு வருகின்ற முறைமைகள் பற்றிய பார்வையிலே அண்மை கால திறனாய்வு நோக்கிலே முக்கிய கவனத்தை பெறுவது அந்நூலின் பல்வகை வாசிப்புகள் பற்றிய பார்வையா. கடந்த பல நூற்றாண்டுகளில் திருக்குறள் பிரதிகள் எவ்வாறெல்லாம் வாசிக்கப்பட்டு வந்துள்ளன என்பதை நுனித்து நோக்கும் வகையில் இவ்வகை பார்வை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வகையில் அண்மையில் காலத்துக்கு வந்துள்ள ஒரு கட்டுரை, தமிழ் சமூகம் திராவிட இயக்கம் திருக்குறள் என்ற தலைப்பில் அமைந்ததாகும். இது திருக்குறள் பற்றிய பல்வகை வாசிப்புகளின் பண்புகளையும் எமது கவனத்துக்கிட்டு வந்துள்ளது. குறிப்பாக வைதிக சமய சார்பினர் அதனை நோக்கிய முறைமைகள், காலனிய சூழலில் அது வாசிக்கப்பட்ட முறைமைகள் மற்றும் திராவிட இயக்க எழுச்சி சூழலில் அது வாசிக்கப்பட்டு வந்துள்ள முறைமைகள் ஆகிய பல்கோணங்களிலான வாசிப்பு முறைமைகள் இக்கட்டுரையிலே வகைப்படுத்தி காட்டப்பட்டு உள்ளன. குறிப்பாக கிறிஸ்துக்கு பின் 10th century முதல் 19th century வரையான காலப்பகுதியிலே வைதிக சார் பார்வை முக்கியத்துவம் பெற்றிருந்ததாக அவதானித்துள்ள பேராசிரியர் அரசு அவர்கள் அக்கால கட்டத்தை அடுத்து ஏனைய இரு பார்வைகளும் உருவாகி வந்த முறைமைகள் பற்றி அவர் முன்வைத்துள்ள சில அவதானிப்புகளை அவருடைய கூற்றுக்களாக இன்று பதிவு செய்ய விளைவுகிறேன்.
வைதிக சமய மரபினர் திருக்குறளை போற்றி பாராட்டிய அதே காலத்தில் காலனிய மரபைச் சேர்ந்த ஆட்சியாளர்கள் பாதிரியார்கள் ஆகியோர் திருக்குறளை மொழியாக்கம் செய்யும் பணியில் 19ஆம் நூற்றாண்டில் முனைப்பு காட்டினர். வைதிக மரபு சார்ந்த கருத்து முறைமைகளுக்கு எதிர்நிலையில் திருக்குறளை அணுகும் பார்வை காலனிய பார்வையாளர்களிடம் இருந்ததை காணலாம். 20ஆம் நூற்றாண்டில் திருக்குறள் வாசிப்பு சமூக இயங்கு தளத்தில் புதிய பரிணாமத்தோடு செயல்பட தொடங்கியது. குறிப்பாக திராவிட கருத்தியல் சார்ந்த மரபினர் இதற்கு முன் இருந்த வைதிக மரபு சார்ந்த கருத்துக்களை மறுக்கும் நோக்கில் திருக்குறளை வாசித்தனர். அடுத்தது, திராவிட கருத்து நிலை சார்பு நிலையினரும் தமிழ் தேசிய பார்வையுடையோரும் பரிமேலரின் உரையை ஏற்றுக்கொள்ளாது மாற்று உரை எழுத முற்பட்டனர். காங்கிரஸ் அமைப்பு சார்ந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவரும் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்கோர் குணமுண்டு என்று பாடியவருமான நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை பரிமேலர் கருத்துக்களை மறுத்து திருவள்ளுவர் திடுக்கிடுவார் எனும் நூலை 1954 எழுதினார். அந்நூலில் அவர் பதிவு செய்த கருத்து வருமாறு, போற்றற்குரிய உரையாசிரியரான பரிமேலழகர் பல விடயங்களில் திருவள்ளுவருடைய கருத்துக்கு பொருந்தாத உரைகளையும் சில விடங்களில் திருவள்ளுவர் கருத்துக்கு முற்றிலும் விரோதமான உரைகளையும் செய்துவிட்டார். இப்படி தொடர்கின்றன பேராசிரியர் வி அரசு அவர்களின் மேற்படி கூற்று பகுதிகள். இவற்றுக்கு விளக்கம் அவசியம் என நான் கருதவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவ்வக்கால சமூக தேவைகளுக்கு ஏற்ப திருக்குறள் அணுகப்பட்டுள்ள நிலைகளை புரிந்து கொள்ள விளைபவர்களுக்கு துணை புறக்கூடிய வகையில் அவரின் மேற்படி கூற்றுகள் திகழ்கின்றமை தெளிவாகவே புலனாகின்றது. தொடரும். நன்றி.